ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்திலுள்ள ஒரு குச்சி போலவும் வெளிர் தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட பட்டணம் போலவும் மீந்திருக்கிறார்கள் சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவசனமே, பரிசுத்த வேதாகமத்தை நாம் படிக்கும் போதெல்லாம் அது சில காரியங்கள் அது யூத கலாச்சாரத்தோடு அது ஒன்றி போவதை நம்மால் உணர முடியும். இவ்வளோ வாசித்த அந்த வசனம் கூட யூத கலாச்சாரத்தோடு ஒன்றி போகிற ஒரு காரியம். யூதர்கள் என்ன செய்வாங்களாம், தாங்கள் விவசாயம் செய்கிறதான அந்த இடங்களில் ஒருவேளை திராட்சை தோட்டம் போட்டுதான்னு சொன்னால் திராட்சை தோட்டத்தை தாங்கும்படியாக என்ன பண்ணுவாங்க, திராட்சை தோட்டத்தின் நடுவில் குச்சிகளை வைப்பாங்க, நட்டு வைப்பாங்க. எதுக்குன்னு சொன்னால் திராட்சை அந்த கொலைகளை தாங்க முடியாது, திராட்சை கொடிகளை தாங்க முடியாது ஒரு அமைப்பு என்ன செய்வாங்க உண்டாக்குவார்கள். நம்ம ஊரில் கூட இந்த புடலங்காய் அந்த கொடி போடுவது போல அவரைக்காய் கொடி போல நாங்கள் அவர்கள் ஒரு காரியங்களை அவங்க செய்வாங்க. அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது வெள்ளரி தோட்டத்தில் குடிசை போல அப்படின்னு சொல்லி, இந்த குடிசையானது எதுக்குன்னு சொன்னால் காவல் காப்பதற்காக அந்த தோட்டத்தினுடைய மத்தியெல்லாம் பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு குடிசை, உயரமான ஒரு குடிசை அமைப்பாங்க. அந்த குடிசையின் மேலே காவல்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே காவலுக்கு இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள குச்சி போலவும் வெள்ளேரி தோட்டத்தில் உள்ள குடிசை போலவும் காணப்படுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த திராட்சை தோட்டத்தில் காணப்படுகிற அந்த குச்சியும் அந்த வெள்ளேரி தோட்டத்தில் காணப்படும் குடிசையும் ரெண்டும் ஒன்று தான். இது ரெண்டுமே எப்போ இருக்குன்னு சொன்னால் அந்த அறுவடை காலவரில் இருக்கும். அறுவடை காலத்துக்கு அப்புறம் திராட்சை பழம் பறிக்கப்பட்ட பிற்பாடு, வெள்ளரி காய்கள் அறுக்கப்பட்ட பிற்பாடு அந்த குடிசைக்கு மதிப்பு இல்லை, அந்த குச்சிகளுக்கு மதிப்பு இல்லை. அதே போல தான் கர்த்தர் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், ஜனங்கள் தேவைகளுக்கு மாத்திரமே தேடுகிறார்கள். தேவைக்காக மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, குச்சி அந்த 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 திராட்சை கொலை தாங்கும்படியான ஒரு அமைப்புக்காக தான் அந்த குச்சி நடுறாங்க. அந்த தோட்டத்தை காவல் காக்கும்படி தான் குடிசை போடுகிறார்கள். இதனுடைய அறுவடைலாம் முடிந்த பிறகு எப்படி அந்த குச்சிக்கும் குடிசைக்கும் மதிப்பு இல்லாமல் போகிறதோ, அது யாரும் கண்டுகொள்ளாமல் போகிறார்கள். அதே போல தான் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை மறந்து ஆண்டவரை மறுதளித்தும் போகிறார்கள். கண்மான தேவ ஜனமே, நீங்கள் தேவைகளுக்கு மாத்திரம் தேவனை தேடுகிறாயிராமல், தேவைகளுக்கு மாத்திரம் நாம் தேவனை சார்ந்திராமல், பவுல் சொல்வது போல இன்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுகிறாய் இருந்தால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடாமல் வருகிற மறுமையான வாழ்வுக்காகவும் ஆண்டவரை தேடுவோம். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இந்த வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையெல்லாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுவோம், உண்மையாய் தேடுவோம், எப்பொழுதும் தேடுவோம். தேவைக்காக மாத்திரம் இல்லாமல் அவர் தேவன் கொடுத்தாலும் சரி, நமக்கு கொடுக்கலாலும் சரி, கர்த்தர் நன்மை செய்யாமல் போனாலும் சரி, நாம் ஆண்டவர் உறுதியாய் தேடுவோம். கர்த்தர் இந்த வாழ்க்கையில் நாம் கிடைக்கக்கூடாத ஆசீர்வாதங்களை, நாம் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் மறுமையில் நமக்கு தந்துவிடுவாராக. ஜெபியுங்கள், கர்த்தர் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை உயர்த்துவாராக, மையப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் காட்.